சுவை தீந்தமிழே இன்று என் சக்திக்கு வருவாயடி நச்சான்றோர் முன்னானுரைக்க என் முதல் உனக்கே என்னை வாழ வைப்பதுன் கணக்கே தமிழ் ஆன்றோர் சான்றோர் நிறைந்த காளை வணக்கம் கம்பனடிகள் புவி வெல்லும் தன் கவிதைகளால் கடவுளை படைத்த கவி பெருமான் கம்பர் இருப்பினும் வால்மீகி தந்தையை கரும்பெனத் தந்தவன் கம்பன் உலகம் இருக்கும் வரை ராமாயண இருக்கும் என்பர் ராமாயணம் இருக்கும் வரைதான் உலகம் இருக்கும் என்பது என் கணிப்பு அத்தகைய சிறப்பு வாய்ந்த ராமாயணத்தில் இருந்து ஒரு தலைப்பை எடுத்து இதோ உங்கள் முன் நான் பேச வந்துள்ளேன் நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பரதன் காட்டும் பாதை ஆயிரம் ராமனுக்கு இணையானவன் பரதன் பரதன் என்றொரு சத்தியமே அவன் பாதையில் சென்றது சரித்திரமே விரதம் கொண்டான் சன்மார்க்கம் புது வேதம் பிறந்தது அவன் மார்க்கம் இமயத்திற்கு தலை குனிவா தேற்ற வேண்டும் பரதனுக்கு தலை குனிவா தர்மம் தான் வந்து சக்கரவர்த்தி கொடுத்த வரத்திற்கு வருந்துவதா சந்தர்ப்பம் பார்த்து நிறைவேற்றி கொண்ட சதிகார தாய்க்காக அழுவதா ஒரு வேலைக்காரி நடத்திவிட்ட அரசியலுக்காக பிள்ளையாக பிறந்தும் கொள்ளி வைக்கும் உரிமை இழந்ததற்காக நோகுவதா எல்லாம் உணர்ந்த குரு வந்து முடிசூட்டிக் கொள்ள சொல்லும் போது நடுங்கியே விட்டான் பரதன் இதைவிட அவர் நஞ்சு கொடுத்தாலும் வாங்கி குரு பிரசாதம் என்று உண்டிருப்பான் தலை நிமிர்ந்து மணிமகுடம் சூடிக்கொள்வான் என்று கையிலேந்தி நினைத்து ஆனால் பரதனோ தலைகுனிந்தான் சிம்மாசனமும் நான் வேண்டேன் மனு செங்கோளாமதனை தீண்டேன் எம்மான் ஸ்ரீமான் ஸ்ரீராமண்ணன் இல்லாவூர் இருந்திட மாட்டேன் தந்தால் தாய் ஒரு தேசமடா அவள் தயவில் விளைந்து நாசமடா மந்திரம் எல்லாம் பொய்யாச்சே உலகில் மாந்தரின் வார்த்தை தான் மெய்யாச்சே அரச வீடம் எனக்கெதற்கு ராமன் அண்ணனை பிரிந்த பரதனுக்கு திரும்பியும் வரவே அழைப்பதற்கு நான் செல்கிறேன் யார் வழி மறிப்பதற்கு அமைதியை நொறுக்கிய பூகம்பமே ஊழியானது பரதனின் திருவுள்ளமே தேர் ஓட்டி ஊர் கூட்டி வந்து கொண்டிருந்த பரதன் விழிகளிலேயே அண்ணன் இருந்த இடம் நடந்த தடம் எல்லாம் பார்த்து சின்ன பிள்ளை போல் தேம் திரும்பி எழுதால் ஊர் வேண்டேன் தேர் வேண்டேன் என நடந்தே வந்துவிட்டான் கங்கை கரையோரம் சித்திர கூட மலை வந்த பரதன் அண்ணன் ராமனையா கண்டான் அல்ல அல்லவோ அல்ல வானகம் சென்று விட்ட தந்தையை காணகத்தில் கண்டான் இப்போதுள்ள பரதனின் உணர்ச்சிக்கு என்ன பேரிடுவது நவரசங்களில் எதை சொல்வது மனிதகுலம் அத்தனைக்கும் மேலாக ரசம் ஒன்றை கண்டுபிடிக்கட்டும் பரதன் ராமனை பார்த்து பணிவாக அண்ணா எனக்கு தந்தை தந்த அரசினை உங்கள் பாதத்தில் நான் வைக்கிறேன் அண்ணா வருக என்றதும் ராமன் தம்பி சட்டம் என்பது சபையில் ஒரு கை தூக்குவதால் நிறைவேறுவது ஆனால் தர்மம் அப்படியல்ல இரு கை தூக்கி வணங்கி இறைவனிடம் நாம் கேட்டு பெறுவது பரதா தர்மப்படி நீயே தான் அரசு நடத்த வேண்டும் என்றதும் பரதன் கேட்டுக்கொண்டார் பரதன் பாசத்தில் நீ எங்கேயோ உயிர போய் விட்டாய் என் கண்களுக்கு புலம்படாத நிர்ணய சட்டமாக வைத்து ஆட்சி நடத்துகிறேன் என்றார் பரதனுக்கு ராமன் சொன்ன கீதை இன்னும் மனிதனுக்கு பொருந்தும் நல்ல பாதை மனிதனின் விருப்பம் போல் எதுவும் நடப்பதில்லை நினைப்பதை நடத்துபவன் இறைவனே இதனை நெஞ்சினில் பதிப்பவன் தான் மனிதனே வரதா இன்பத்தை ஒரு மூடன் கூட அனுபவித்து விடலாம் ஆனால் துன்பத்தை ஒரு புத்திசாலியால் தான் சந்திக்க முடியும் நீ ஒரு புத்திசாலி அதிலும் சத்தியம் தவறாத புத்திசாலி புறப்படி என்றார் இன்னொரு ஜென்மம் கேட்டு நான் ஏங்குவதெல்லாம் இவன் காவியத்தை கரைத்து குடித்து ரசித்து ரசித்து களியாட்டம் ஆடத்தான் என்று கூறிட பரதன் காட்டிய பாதையில் செல்வோம் நல்லொழுக்க இலக்கணத்திற்கு கிடைத்த நல்லதொரு இலக்கிய வடிவம் பரதன் என்று கூறி நிறைவு செய்கிறேன்